காஞ்சிபுரம் மாவட்டம் ஆரியப்பெரும்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மெட்ராஸ் உர நிறுவனம், இந்திய அஞ்சல் துறை, மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கி, இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் உள்ளிட்டவை கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இது செல்வமகள் சேமிப்பு திட்டம், உஜ்வாலா திட்டம், பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர். மேலும் வேன் மூலம் டிஜிட்டல் திரையில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கப்படம் காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னை உர நிறுவனத்தின் சார்பில் ட்ரோன் மூலம் விவசாய பயிர்களுக்கு மருந்து தெளிக்கும் நவீன தொழில்நுட்பம் குறித்து செயல் விளக்கமும் செய்து காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் மூலம் மத்திய அரசு திட்டங்கள் தாங்கள் தெரிந்து கொண்டதாக பயனாளிகள் தெரிவித்தனர். இன்றைக்கி வந்து ஏரிவேலையில் வந்து ஒரு மீட்டிங் வச்சாங்க. பேங்க்லேருந்து மத்திய அரசு திட்டத்தை பற்றி வந்து நிறைய பேசுனாங்க. அதில் என்னென்ன இன்சூரன்ஸ் இருக்குது இது வரைக்கும் எங்கள் மக்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தது. இந்த பேங்க் மூலயமா எங்களுக்கு எல்லாமே வந்து என்னென்ன திட்டம் இருக்குது, என்னென்ன இன்சூரன்ஸ் இருக்குது, நம்மளுடைய சேமிப்பு எவ்வளோ போடலாம் எல்லாத்த பற்றியும் சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த ட்ரோன் பற்றியும் வந்து சொன்னாங்க. விவசாய நிலத்தை பற்றி, நம்மளுக்கு மருந்து தெளிக்கிறத பற்றி நம்மளுக்கு டெஃபினேஷன் கொடுத்தாங்க. அதுவும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் வந்து இன்சூரன்ஸ் எப்படி சேமிப்பு எப்படி பயன்படுத்தணும், அப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ் எப்படி, 20 ரூபாய்க்கு எப்படி, 450 ரூபாய்க்கு எப்படி, அதெல்லாம் சொன்னாங்க. ட்ரோன் பற்றியும் சொன்னாங்க. 1 ஏக்கராக்கு இவ்வளோ ஒரு 11 லிட்டர் போடணும், அது ஒரு 6 நிமிஷத்துலேயே முடிச்சிடும். அதனால் நம்ம விவசாயத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தூர்தர்ஷன் செய்திக்காக காஞ்சிபுரத்திலிருந்து BR சிவகுமார்.